ஆடி மாசம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதுவும் இன்னைக்கு ஆடி செவ்வாய்க்கிழமை நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். இன்னைக்கு சோ ஈவினிங் ஆடி செவ்வாய் ஈவினிங்ல இருந்து நம்ம நைட் வர என்ன பண்ணோங்கிற விளாக் தான் பார்க்க போறோம். ஏன்னா ஆடி மாசம்னாலே செவ்வாய் வழி வந்து எங்க வீட்டுக்கு மேல இருக்க கோயில வந்து கூழு காய்ச்சறது வழக்கம். ஸோ இன்னைக்கு அதெல்லாம் பண்ணிட்டு ஃபேமிலி எல்லாருமே கொஞ்சம் நிறைய பேர் வருவாங்க. ஸோ ஜாலியாக ஃபன்னாக போகும். ஸோ அதை உங்க கூட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோக்குள்ள வந்துட்டோம். ஸோ நான் இப்போதான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்திருக்கேன் கோயில் போறதுனால. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின்னுக்கு வந்து சிடிஎம் பண்ணிடலாம். ஸோ கிளென்சர் ஆல்ரெடி பண்ணிட்டேன், இப்போ நம்ம டோனர் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர், அது ஒரு பாட்டில வந்து ஸ்ப்ரே பாட்டில யூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்க இதே மாதிரியே ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்க ஆன்லைன்ல கூட இப்போ கம்மி ரேட்ல எல்லாம் டோனர் கிடைச்சிட்டு இருக்கு. இனி நான் ஒரு டோனர் வாங்கலாம்னு இது பண்ணிருக்கேன், அதை யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம வந்து நல்லா இப்படி இந்த டிஸ்டன்ஸ்ல வச்சு இதை அடிங்க. மைக் ஓகே. இந்த மாதிரி பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி டேப் டேப் பண்ணி விட்டுக்கணும். அதை வந்து அப்படியே எடுத்துடக்கூடாது, ரப் பண்ணி டேப் பண்ணி விட்டு இது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அப்புறமா தான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். எப்பவுமே நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்கின் கேனுக்கும் ஒரு 5 மினிட்ஸ் அது கேப் விடணும். அப்பதான் நம்ம ஸ்கின்ல அது வந்து நல்லா அப்சர்வ் ஆயிருக்கும், நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட். நம்ம இது எதுக்கு யூஸ் பண்றோமோ அதுக்குள்ள ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை இப்ப நம்ம நான் இந்த ஃப்ரேம் வந்து இப்பதான் செட் பண்ணிருக்கேன். இந்த பேக்ரவுண்ட் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து லைட்டிங்குக்கு இந்த பேக்ரவுண்ட் எனக்கு நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு, அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம டோனர் யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப நல்லா இதாயிடுச்சு, தெரியுது அவங்களுக்கு அது வந்து இதாயிடுச்சு. ஸோ இப்ப வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கலாம். மாய்ஸ்சரைசர் வந்து இப்போ இது நான் 1 வீக்கா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் ஒரு 2 டேஸ் கூட யூஸ் பண்ணிட்டு இதோட ரிசல்ட் வந்து ஷார்ட்ஸ்ல நான் போறேன். ஸோ இவ்வளவு சின்ன அமௌண்ட் ஆஃப் மாய்ஸ்சரைசர் எடுத்து இந்த மாதிரி டேப் டேப் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கிட்டே பேலன்ஸ் இருக்கதா நல்லா காதுக்கும் போட்டு எது போட்டாலுமே நம்ம இந்த நெக் வரை போடுற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இது ஒரு டோன்ல இது ஒரு டோன்ல இருக்கும். ஸோ ரெண்டு கழுத்து வரைக்கும் நல்லா எல்லாமே போட்டுக்கோங்க. ஸோ இதை நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம், அப்வர்ட் மோஷன்ல பிளெண்ட் பண்ணி. ஸோ அவ்வளோதான், இதேமே ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா காய விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா இதாயிருச்சு. இது ரெண்டுமே நம்ம பண்ணாலே ஸ்கின் ரொட்டீனுக்கு போதும் எனக்கு தெரிஞ்சு, நான் இது ரெண்டும் தான் பண்ணுவேன். இப்போ ஒரு பிந்தி வச்சுக்கிட்டேன், வீட்டில் நிற்கிறனால நான் இந்த மாதிரி தான் பிந்தி வச்சுப்பேன். கோயில் வர போன இல்லைன்னா அம்மா சத்து சத்துன்னு சத்திடுவாங்க. பெரிய லம்பாடி பொம்பளை இருப்பா போல இருக்கு. அதுக்கப்புறமா மாஷோட ஒரு லிப் பாம் தான் யூஸ் பண்ணுறேன். இது யூஸ் பண்ணாலே ஒரு நல்ல டிண்டு கிடைக்கும், ஒரு மாதிரி ரெட் கலர் திண்டே நமக்கு இதெல்லாம் கிடைக்கும். இது யூஸ் நான் நிறைய நாள் இது மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன், லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணாமல். எனக்கு சில மேக்கப் லுக்குக்கு நான் இது மட்டுமே போதும் அப்படின்னு பார்த்துருப்பேன். ஸோ நான் ஆல்ரெடி கெட் ரெடி வித் மீ ஃபார் எக்ஸாம்ஸில் 2 வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்க்கலன்னா மறக்காம போய் செக் பண்ணலாம். அதில் ஒரு வீடியோவில் இது மட்டும் நான் யூஸ் பண்ணி அந்த லுக்கை க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ லிப்ஸ்க்கும் மாய்ஸ்சரைசர் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட ஃபேஸ் இது இவ்வளோதான், வீட்டில் நிற்காம இந்த மாதிரி தான் நான் ரெடி ஆவேன். ஸோ சந்தனம் வச்சுக்கலாம், அதுவுமே கோயில் போகிறதுனால அங்கேயிருந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஹேர் மட்டும் டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வரு. இப்போ வீட்டில் நிற்கனால ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ண மாட்டோம், பட் எப்போவுமே நம்ம ஹேர் வந்து டீட்டான் பண்ணி போட்டு இருந்தா நம்ம ஹேர் வந்து நல்ல க்ரோத் இருக்கும். எனக்கு வேற நல்லா இப்போ ஹேர் ஃபால் ஆயிட்டு இருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அதுக்குமே நான் ஒரு ஆயில் வந்து ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதுல எனக்கு ரொம்பவே ரிசல்ட் இருக்கு. பட் எதுனாலும் அது ஆயில் எல்லாமே ஒரு 1 மந்த் கிட்ட யூஸ் பண்ணி நமக்கு ஹேர் க்ரோத் எப்படி இருக்கு, ஹேர் ஃபால் வந்து எந்த அளவுக்கு நமக்கு கண்ட்ரோல் ஆயிருக்கு, அது எல்லாமே சொல்லணும்னா ஒரு 1 மந்த் அது யூஸ் பண்ணணும். எல்லாம் முடி வருது. ஓகே, இந்த மாதிரி கோம் பண்ணிட்டு ஏதாவது ஒரு கிளிப் போட்டுக்கலாம். ஓகே, நான் இப்போ பனானா கிளிப் எடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம ஒரு பனானா கிளிப் எடுத்துக்கிட்டோம். பனானா கிளிப் எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். ஓ மை காட், நீங்க பாருங்க இந்த மாதிரி சொதப்பல்ஸ் எல்லாம் வரும். ஆனால் பரவாயில்ல, நம்ம வீட்டில் தான் நிற்கணும், வீட்டில் நிற்க எப்பவுமே வீட்டில் நிற்கணும். பிரிச்சு போட்டுருந்தீங்கன்னா நிறைய ஹேர் ஃபால் ஆகும், இது என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். சாரி, ஒரு ஃபோன் வந்துச்சதான். ஓகே, இப்போ ஓகேவா, இவ்வளோதான் இந்த மாதிரி தான் போட்டுட்டு நடப்பேன். மோஸ்ட்லி இப்படி தான் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா பே மாதிரியும் இருப்பேன். பட் இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஸ்கின் கேர் இந்த மாதிரி எல்லாம் ஒரு பொறுப்பு
உணர்ச்சி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நானே என்ன வந்து பேம்பர் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் வந்து கமல் கமல் போடாம வீடியோக்குள்ள வந்தாலும் நல்லா இருக்கும், வீட்டுல இருந்தாலும் எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க மூலியோட இருக்காது, எங்க இதுல பாசையில அப்படி சொல்லுவாங்க, மூலியா இருக்காது, கார் மூலியா இருக்காது, கை மூலியா இருக்காது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் நான் எப்பவுமே இந்த கை ஃப்ரீயா விட்டுக்க மாட்டேன், பிரேசில் கிடக்கும். பட் இப்போ எக்ஸாம்ஸ் போறதுனால வாட்ச் கட்டுறது, அதனால இந்த கை இப்படி இருக்கு. ஸோ நம்ம எக்ஸாம் முடியாத இந்த கை இப்படி தான் இருக்கும், வாட்ச் மட்டும் தான் கட்டுறேன். ஸோ நம்ம இப்போ வாங்க குயிக்கா போய் சின்ன இயரிங்ஸ் போட்டு தரலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம குயிக்கா ரெடி ஆயிட்டோம். ஸோ இது ரெடி ஆயிருந்தா நான் வீட்டுல எப்பவுமே ஃப்ரெஷ் ஆயிட்டு இந்த மாதிரி தான் ரெடி ஆகி இருப்பேன். வீட்டுல ஏன் பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி குடிக்கணும். ஸோ இதுல வந்து இந்த டைமிங் இருக்கும், இந்த டைமுக்கு இத்தனை லிட்டர்ஸ் தண்ணி நம்ம குடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இதை நம்ம மறக்காம ஃபாலோ பண்ணணும். ஸோ இது ஒரு மோட்டிவேஷனல் பாட்டில் தான். இதோட ரிவ்யூ அண்ட் இதோட ப்ராடக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதை பத்தி ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்கையும் கீழே மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னா ப்ராடக்ட் வாங்கி ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வாங்கினதுல இருந்து நான் ரெகுலரா இதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். 5 PM டு 7 PM குள்ள உள்ள தண்ணியை வந்து நான் குடிச்சிட்டேன். ஸோ இதுவும் இது ஒரு பழக்கமா, நம்ம வாட்டருங்கிறது ரொம்ப தேவை நம்ம உடம்புக்கு. ஸோ இதுவும் நீங்க ஒரு பழக்கமா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டடி டேபிள் பார்த்தா தெரியும் ரொம்ப குப்பை மாதிரி இருக்கு. நான் இவ்வளவு நேரம் படிச்சுட்டு இருந்தேன், உண்மையாவே இந்த எக்ஸாம்க்கு வந்து நான் கொஞ்சம் என்ன சொல்றேன், என்னோட ரொம்ப அவுட்புட் கொடுத்துட்டு தான் இருக்கேன். பட் எப்படி வர போகுது ரிசல்ட் எதுவுமே தெரியல. பட் எதனாலும் ஏத்துக்கணும், ஃபெயிலோ பாஸோ ஏத்துக்கணும். நம்மளோட அவுட்புட் கொடுக்குறோம், இன்புட் கொடுக்குறோம், அவுட்புட் எப்படி வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஃபெயில் ஆயிட்டேன், என்னோட வாழ்க்கை முடிஞ்சு அந்த மாதிரி சூசைட் எதுவுமே பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு தவறான செயல். ஏன்னா இந்த வாட்டி இல்லைன்னா அடுத்த வாட்டி அந்த ஒரு கான்பிடன்ட் மோட்டிவேஷன் கான்பிடன்ட் இருந்தாலே நம்மளால லைஃப்ல நிறைய அச்சீவ் பண்ண முடியும். நல்லதே நடக்கும்ன்ற பாசிட்டிவ் தாட். நம்ம க்ளீன் பண்ணலாம், க்ளீன் ப்ராசஸ்க்கு போயிடலாம். இப்ப நம்ம இந்த பக்கம் டர்ன் பண்ணிடலாம். ஓகே, அதுல என்ன இருந்துச்சு பாத்தீங்கன்னா நான் எனக்கு ஒரு ஹேர் ஆர்ட் ஹேர் எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. டெய்லி இது பண்ணலாம்னு பண்ணினேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பட் எனக்கு இதோட அவுட்புட் பிடிக்கவே இல்ல. பட் நான் ட்ரை பண்ணேன். சோ அதனாலதான் சாரி ஸ்டடி டேபிள்ல இது இருக்கு, படிச்சுட்டு அந்த மாதிரி இது பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஹேர் இப்படி வலிச்சுட்டு நமக்கு வந்து லைட்டா பெயின் இருக்கு. சோ அதனால இதையும் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதனாலதான் இந்த மாதிரி திங்ஸும் நம்ம ஸ்டடி டேபிள் இருக்கு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா எங்க பேக் கேமரால கட்டுறேன். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டடி டேபிள் வந்து சூப்பரா அரேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ படிக்கணும், படிக்காம திரும்ப பேக் டு ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதை என்னெல்லாம் வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா லேப்டாப் வச்சிருக்கேன், அதுக்கப்புறமா நம்ம புக்கு, வாட்டர் பாட்டில், மோட்டிவேஷனல் வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறமா பென்சில், பென் அதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஒரு பேக்ல வந்து யூடியூப் சம்பந்தமான பொருளுக்கு அது டக்குனு இருக்காது தேவைப்படும் அந்த மாதிரி இருக்கனால அது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கீழே புக்ஸ் இருக்கும் ஃபுல்லாவே. ஸோ இந்த இதுதான் என்னோட ஸ்டடி டேபிள். மேல வந்து குயிக்கிட்டா பட்டர்ஃபிளை சொல்லி வச்சிருக்கேன். ஸோ இந்த டேபிள் எப்படி இருந்துச்சு, இதை எப்படி மாத்தினேன், எவ்வளவு காஸ்ட்ல மாத்தேங்கிற வீடியோ வந்து கூடிய சீக்கிரமா போறேன். ஸோ மறக்காம நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தா நல்லா பண்றேன். அப்புறம் நமக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு காய்ஸ். படி எக்ஸாம்ஸ் ஒரு 4 days இருக்கா, 1 day விட்டு 1 day. ஸோ நம்ம வந்து 1 day ஃபுல்லாவே டிராவல். எக்ஸாம் வாரத்துக்கே 8-9 o'clock ஆயிரும் வீட்டுக்கு வரதுக்கு. காலம 9 o'clock போனா நைட் 9 o'clock ஆயிரும் எக்ஸாம் முடிச்சு வரது. அடுத்த நாள் அடுத்த நாள் எக்ஸாம் ஃபுல்லா படிக்கும். ஸோ வீட்டுல வந்து நிறைய வேலைங்க இருக்கு, அதனாலதான் இப்படி இப்படி ரூம் இருக்கு. ஸோ இங்க பாருங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மடிச்சு வச்சிருக்கேன். இங்க அந்த அதுக்கு அதுக்கு பிளேஸ்ல வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம கோயில் போய் அங்கே இருந்தாலும் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பாத்தீங்கன்னா பெட் வந்து ஓரளவு நீட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம செல்லக்குட்டி வந்து மேக்ஸ் டியூஷனுக்கு வந்திருக்கா, டியூஷனுக்குல சில சம்ஸ் பண்ணி கேட்க வந்திருக்கா. ஸோ அவளுக்கு சொல்லி கொடுத்து நம்ம கோயிலுக்கு போல இது 5th standard மேக்ஸ் சொல்லி கொடுக்க போறேன். சைக்கிள் லேப்ல நம்ம குட்டி பிள்ளையும் படிக்க வந்துட்டான். பிள்ளை எழுதுனதை காட்டி கொடுங்க ஸ்லேட்ல. இங்க பாருங்க நம்ம நவநீத் குட்டி ஸ்லேட்ல வேற எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவனுக்கு 1 இதுதான் இல்ல மோன். இங்க பாரு மோன், மோன் இங்க பாரு, நீ தானே எழுதுன? ஆமா. எஸ் ஆர் நோ? இந்த ஒண்ணுதாங்க கத்துக்கிட்டான் ஃபர்ஸ்ட் போனது. பட் இப்ப கொஞ்சம் சென்டென்ஸா பேசுறான். ஃபர்ஸ்ட் எல்லாம் அப்பா அம்மா மட்டும் சொல்லிட்டு இருந்தான். பட் இப்ப ஸ்கூலுக்கு போனது இது நிறைய சென்டென்ஸா பேசுறான் இல்லம்மா. ஆமா சொல்லுங்க. ஆமா. ஓகே, இப்ப கோயில் போலாமா? பாய், வாங்க கோயில் வாங்க சொல்லு. கோயில் வாங்க வாங்க. ஓகே கைஸ் வாங்க நம்ம இப்ப கோயிலுக்கு போலாம். இதான் நம்ம வீட்டுக்கு முன்ன இருக்க இது. ஸோ விளக்கெல்லாம் வச்சுட்டாங்க. ஸோ நம்ம போய் சாமி கும்பிட்டுட்டோம். ஃபஸ்ட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சுற்றி நாங்கள் என்ன வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் வச்சுருக்கோம். மஞ்சள் வைக்கிறது நல்லதுன்னாங்க. ஸோ மஞ்சள் வச்சுருக்கேன். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு மணி பிளான்ட் இது பண்ணோம்ல. ஸோ மணி பிளான்ட்ஸ் எல்லாம் நல்லாவே வளர்ந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ பார்க்கலனால கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆடி மாதம் ஆனனால நம்ம கோயிலில் வந்து வேப்பலை வைக்கிறோம், அம்மனுக்கு உகுந்ததாக்க வேப்பலை. ஸோ அதுக்கு அதே மாதிரி கூழும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஆனனால முதல் இது ஆனனால முதல் இது வந்து இனிப்பு கூழ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிப்பு கூழ் இது பண்ணோம். ஸோ எல்லா சித்திங்கெல்லாம் இருந்து பாடிட்டு இருந்தாங்க. நான் அந்த கேப்பில் படிக்க போயிட்டேன், கொஞ்சம் நேரம் படிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் இருந்து படிச்சுட்டு இருந்தேன். ஆடி மாதங்கிறது அம்மனுக்கு உகந்தனால் ஸோ கூழெல்லாம் வச்சு செமையாக போச்சு. நானும் ஓரளவு படித்து முடிச்சிட்டேன்.
படிச்சு முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தா கூழ் ரெடி ஆயிடுச்சு. சரி கூழ் குடிப்போம்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்தா இனிப்பு கூழ் கரெக்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு, நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. கூழ் வந்து உடம்புக்கும் நல்லது. ஸோ இனி ஆடி மாதம் ஃபுல்லாகவே செவ்வாய் வெளியானால் நமக்கு கூழ் கிடைக்கும். ஒரு நாள் இனிப்பு கூழ்னா இனி ஒரு நாள் வந்து உப்பு கூழ் வைப்பாங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்துருந்து சுற்றி இருந்து பேசி பேசி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ நீங்களும் கொஞ்சம் டேஸ்ட் பாருங்கள். நீங்களும் யாரெல்லாம் கூழ் சாப்பிட்ருக்கீங்க, யாருக்கெல்லாம் கூழ் பிடிக்கும்னு சொல்லுங்கள். நாங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் பேசி பேசி, அது ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் சித்திங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க, நாங்கள் ஹைட் அண்ட் சீக் விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருந்தோம், ஜாலியாக இருந்து. ஸோ எல்லோரும் கிளம்பிட்டாங்க. நைட்டு வந்து சமையலுக்கு நான் வந்து உள்ளி வதக்கி சாப்பிட்லான்னு உள்ளி வதக்கி சாப்பிட்டு சமைச்சு முடிச்சுட்டேன். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்டு தூங்க கூட வந்தாச்சு. வீடியோ என்னால் கிளிப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்திருப்பேன். ஸோ இது ஃபுல் வ்ளாகாக கம்ப்ளீட் ஆயிருக்குமான்னு கேட்டேன்னா தெரில. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அபி. பாய்.